ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீக்கி தமிழ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈவி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த போக்கிமான் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டைப் போக்கிமான். இது ஒரு நார்மல் டைப் போக்கிமான். ஸோ இது க்யூட்டாகவே இருக்கும். பட்டி சூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் ஈவி. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது, அது அந்த இமேஜ் நான் அப்புறமே காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டோன் தான் இருக்குது, அதுவும் இந்த இமேஜில் வரும். ஸோ ஈவி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அது கோவம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ அந்த ஸ்டோன்ஸ்லாம் என்னென்னா, ஃபயர் ஸ்டோன் வந்து ஃப்ளேரியான், வாட்டர் ஸ்டோன் வந்து வெப்போரியான், எலக்ட்ரிக் ஸ்டோன் வந்து ஜோல்கியான், ஐஸ் ஸ்டோன் வந்து கிளேசியான், டார்க் ஸ்டோன் வந்து அம்பிரியான், சைக்கிக் ஸ்டோன் வந்து எஸ்பியான், லீஃப் ஸ்டோன் வந்து லீஃபியான், ஃபேரி ஸ்டோன் வந்து ஹெல்வியான். ஸோ இதுதான் அதோட ஸ்டோன்ஸ். அந்த 3 ஸ்டோன் என்னென்னா, அந்த 3 மட்டும் என்னன்னா ஃப்ளேரியான், வெப்போரியான், ஜோல்கியான். ஒரு எபிசோடில் அது ஒரு மூவி. அதில் என்னென்னா வெப்போரியான், ஜோல்கியான், ஃப்ளேரியான் இந்த 3க்கும் அடிபட்டு இருக்கும், சாகர நிலைமைக்கு போயிடும். அப்போ ஓஹோவை வந்து காப்பாற்றும். ஓஹோவை காப்பாற்றி என்டை சோய்க்கும் ரைக்கோ இந்த 3 லெஜெண்டரி போக்கிமானா ஆயிரும். என்டே வந்து ஃப்ளேரியான், வெப்போரியான் வந்து சுயிக்கும், ஜோல்கியான் வந்து ரைக்கோ. ஸோ அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன போக்கிமான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன போக்கிமான் பற்றி சொல்ல போகிறேன்னா டிட்டோ. இந்த இமேஜில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.